Hi, hello, welcome. AWS Solution Architect Associate Certification free hands-on course Tamil playlist la vandu 27th session vandu paakaporam. 27th session vandu ennadu appadina pathina S3 tag and S3 intelligent tiering. Nama idhukku munadi EC2 paathom, appo IAM paathom, appo S3 vandu paathukittirukom. S3 vandu one of the romba periya services appadina sollalam. Yagapatta option irukku. So try to learn one by one vandu nama learn panikittirukom. Innikku vandu S3 object properties அப்படிமோ S3 ல வந்து bucket properties அதுல வர்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி versioning பார்த்தோம், இதுக்கு முன்னாடி life cycle policy பார்த்தோம். இன்னைக்கு வந்து S3 tags and S3 intelligent tiering வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். பார்த்தாதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் புரியும். ஏனா இது வந்து S3 intelligent tiering வந்து புதுசா வந்த ஒரு கான்செப்ட். ஓகே, சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ AWS S3 tag அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு ஃபைலோ டாக்குமெண்டோ இல்லை லாக் ஃபைலோ எதை வேணாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் வந்து S3ல பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். அதாவது மினிமம் வந்து 0 KBயில் இருந்து 5 DB வரைக்கும் ஒரு ஃபைலோட சைஸ், நாட் அ பக்கெட், பக்கெட்டோட சைஸ் கிடையாது, ஒரு ஃபைலோட சைஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் இதில் S3ல. ஸோ S3ல வந்து எப்படி அப்லோட் பண்ணுறோம், பக்கெட்டு ஃபோல்டர், அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர், அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ பக்கெட்டு இது வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறோம். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ்னால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ஃபைலோடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து 5 DB. 5 DBக்கு மேலே இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் அப்லோடு பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே என்னவா மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நேம் வந்து கொடுக்குறோம். நேம் கொடுத்தது போக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக டேகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், டேக்ஸ். ஸோ டேக் வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா, நேம் இருக்கும், யார் கிரியேட் பண்ணாங்க, இது ஒரு மெட்டடேட்டா. மெட்டடேட்டா டேட்டா எபோவ் த டேட்டா அப்படிம்பாங்க, ஹெட்டர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை யார் கிரியேட் பண்ணா, யார் வந்து ஓன் பண்ணுறா, யார் வந்து அக்சஸ் பண்ணுறா, இந்த ஃபைலோடைய நேம் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸோ இதை வந்து டேக்கில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ கொடுக்கும்போது இதை மேக்ஸிமம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுனா ஒரு ஃபைலுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 10 டேக் தான் அலௌடு பெற ஆப்ஜெக்ட், 10 டேக் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இன் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நேமு, ஐடி, இந்த ப்ராஜெக்ட்டு, காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன் இங்கே டேக் வந்து கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து S3ல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, இது எவ்வளோ காசு ஆகுது அப்படின்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேக் இல்லாமல் வந்து எதுவுமே அப்லோடு பண்ண மாட்டாங்க ரியல் டைமில். ஏன்னா டேகை வச்சு தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா ரியல் டைமில் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து அப்லோடில் இருக்கும். டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டு, டிஃப்ரெண்ட் பக்கெட்டில் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? சப்போஸ் ஒரு ABCDன்னு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ டேட்டா வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, இப்போ இதை வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணவே பின்னாடி நம்ம வந்து மானிட்டரிங் சர்வீசஸ்லாம் பார்ப்போம், CloudWatch, CloudTrail, இப்படிலாம் பார்ப்போம். இப்போ இதிலலாம் வந்து எதை வந்து அக்சஸ் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டேகு. இந்த டேகை வச்சு தான் அது வந்து என்ன பண்ணோம்னா ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இந்த பர்டிகுலர் ABCD ப்ராஜெக்டில் எவ்வளோ ஒரு 10,020 ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், இந்த 10,020 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து இவ்வளவு ஆயிருக்கு, சப்போஸ் 2 DB ஆயிருக்கு, இல்லை 20 DB ஆயிருக்கு, அப்படிங்கிற மாதிரி கணக்கு எல்லாமே வந்து இந்த டேக்கில் இருந்து தான் இது பண்ண முடியும். ஸோ டேக் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பை திஸ் கான்ஃபிகரேஷன் வி கேன் கண்ட்ரோல் த காஸ்ட். கண்ட்ரோல் த காஸ்ட்னா எப்படி, இதை வச்சுட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது இது இவ்வளோ செலவாகுது என்னென்னு தெரியும் போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி எப்படி கண்ட்ரோல் காஸ்ட்டுங்கிறது பண்ணலாம். ஸோ நான் வந்து பின்னாடி வந்து இந்த கண்ட்ரோல் காஸ்ட்டுங்கிறது தனியாகவே நம்ம வந்து வீடியோ போடுவோம், அப்போ வந்து உங்களுக்கு இது புரியும். ஸோ இதை வச்சு தான், இதுதான் மெயின், இந்த டேக் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இதுலேருந்து நம்ம கொடுக்குறதுக்கு கிடைக்கிறது. So அடுத்து AWS S3 Intelligent Tiering அப்படிங்கிறோம். Apart from அதாவது நம்ம storage class னு சொல்லிட்டு பார்த்தோம். Storage class னா என்ன அப்படினா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை நாள் வரைக்கும் இதல இருக்கணும். அதுக்கு பிறகு infrequent access, அதுக்கு பிறகு வந்து glacier அப்புறம் deep archive அப்படினு சொல்லிட்டு 5 storage class. இப்போ மெயினா வந்து இப்போ அவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் Intelligent Tiering அப்படினு சொல்லிட்டு பண்றாங்க. Intelligent Tiering னா என்ன அப்படினா இப்போ எனக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன் ஒரு 30-40 நாளைக்கு ஒரு 30 நாளைக்கு வச்சிருப்பேன். ஒரு 6 மாசமா உள்ள ஒரு மாசமா இல்ல 6 மாசமா எவ்வளவு நாள் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது அதாவது ஆப்ஜெக்ட் S3 ல ஆனா வந்து இது அக்சஸ் எவ்வளவு frequent-ஆ பண்ணுவாங்களா இல்ல ரொம்ப rare-ஆ பண்ணுவாங்களான்னு தெரியாது அதே நேரத்துல எனக்கு வந்து நான் வந்து amount வந்து cost cut பண்ணனும்னா இது வந்து எவ்வளவு கம்மியா இதானமா பண்ணனும் எனக்கு வந்து storage classல இருக்கு 30 நாளைக்கு பிறகு infrequent access அப்படினு சொல்லிட்டு நான் மாத்திக்கலாம் அதலயும் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் இது எல்லாம் access pattern எனக்கு தெரியாது ஆனா வந்து I want to save the cost அப்படினா intelligent tiering னு சொல்லிட்டு அவங்க புதுசா ஒரு ஆப்ஷன் இப்ப கொண்டு வந்திருக்காங்க இதையும் வந்து நான் practically காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்ஃபிகரேஷன் தான் இப்போ இதை enable பண்ணிட்டோம் அப்படினா என்ன பண்ணும் அப்படினா AWS வந்து track பண்ண ஆரம்பிக்கும் Okay, in the object line எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிட்டு சோ இதெல்லாம் எது ஆப்ஜெக்ட் வந்து சப்போஸ் லெஸ் அக்சஸா இருக்கோ அது வந்து infrequent access னு சொல்லிட்டு அவங்களே வந்து மூவ் பண்ணிடுவாங்க சோ இது ரொம்ப அக்சஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படினா டீப் ஆர்க்கைவ் அப்புறம் டீப் ஆர்க்கைவ் அப்படினு சொல்லிட்டு இல்ல ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருக்குறதுதான் ஆனா வந்து இது என்ன பண்ணும் நம்ம வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை நமக்கு வந்து we are not sure that access pattern எவ்வளவுதான் access pattern இருக்க போதுன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது இங்க வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் S3 Intelligent Tiering னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் சோ AWS வந்து அதே ட்ராக் பண்ண அதே வந்து access patternலாம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அது மூவ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய வேலை என்ன அப்படினா நம்ம only வந்து கான்ஃபிகர் பண்ணோம் enable பண்ணனா தான் நடக்குமே ஒளியே enable பண்ணலனா நடக்காது either நீங்க வந்து intelligent tiering இங்கேயும் பண்ணிக்கலாம் இல்ல வந்து இதலயும் பண்ணிக்கலாம் இதல வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ்லயும் பண்ணிக்கலாம் சோ ஓகே சோ எதையாவது ஒரு இடத்துல பண்ணாலே போதும் ஓகே வாங்க நம்ம பிராக்டிகல் காமிக்கிறேன் எப்படி ப்ளஸ்ல லாகின் ஆயாச்சு சோ S3 க்கு போறோம் S3 க்கு போய்ட்டு இது வந்து பக்கெட் லெவல்ல தான் நம்ம வந்து பண்றோம் சோ பக்கெட் லெவலுக்கு வந்து நம்ம வந்து டாக் கொடுத்துக்கலாம் ஈவன் தனியா இதுக்கும் வந்து டாக் கொடுக்கலாம் ஓகே இப்போ பக்கெட் லெவல்ல இங்க பாருங்க ஸ்டோரேஜ் கிளாஸ் ஃபெசிலிட்டி சைஸ் ஓகே இப்போ எடிட் ஆட் டாக் நேம் டெஸ்டிங் ஓகே ஆட் டாக் ஓனர் ஃப்ரீ ஓகே ஆட் டாக் ABCD okay so இந்த மாதிரி ஏதோனாலும் நம்ம கொடுத்துக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கலாம் okay Okay, now on the இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து 10 டாக் னு சொன்னேன் இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது இது வந்து நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து இதுக்கு வந்து பண்றோம் அதுக்கு பக்கெட் லெவலுக்கு வந்து பண்றோம் சோ ஆப்ஜெக்ட்க்கு டாக் இருக்கு பக்கெட்க்கு டாக் இருக்கு ஓகே சோ இது பக்கெட் லெவல்ல டாக் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சேவ் சேஞ்சஸ் என்ன வருது key must be unique ஓகே அத பாத்தீங்களா இது வந்து யூனிக்கா இருக்கணும் ஓகே அது எவ்வளவு எடுக்கும் அப்படினா பாத்தீங்கன்னா யாருக்குரிய 64 50 க்கு மேல வந்து எடுத்துக்குறோம் இந்த டாக் வந்து சோ இது எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம் 1 2 3 ஒரு ஆப்ஜெக்ட்க்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி லிமிட்டேஷன் வந்து இருக்கு இது வந்து நம்ம பக்கெட் லெவல்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இதுதான் டாக் ஓகே டாக் வந்து ரொம்ப இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த காஸ்ட் சென்டர் இந்த வந்து ஒரு இப்போ ப்ராஜெக்ட் ஐடி அந்த ப்ராஜெக்ட் ஐடி பேஸ் பண்ணி இது அப்ரூவல் ஆகிருக்கு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகணும்னா இது டேட்டா டிஃபால்ட் என்கிரிப்ஷன் வந்து இப்போ நிறைய பார்த்துட்டோம் ஸோ அடுத்து வந்து இன்டெலிஜென்ட் டயரிங் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் இருந்தாலும் இங்கேயும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் configuration name test limit the scope of this configuration using the one or more filters okay this configuration applies to all object in the cloud bucket okay archive setting on the deep archive intelligent tiering can tier down object to the archive access tier and the deep archive access tier or both the number of days until transition selected tiers can be extended to the total 2 years so இது intelligent tiering நான் சொல்லி இப்போ அவங்க கொடுத்தது கொண்டு வந்திருக்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம access pattern வந்து we are not sure அப்படின்னா இதுக்கு வந்து போகலாம் ஸோ ஸ்டோரேஜ் கிளாஸும் இருக்குது ஸ்டோரேஜ் கிளாஸு இல்லை இது எதா ஒன்று தான் பண்ணுவோம் ஸோ ரிட்ரீவல் ஏன்னா நீங்கள் access archive access tier அப்படின்னா பார்த்தீங்கன்னா glacier மாதிரி போயிடும் glacier-க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழையபடி டேட்டா ரிட்ரீவல் பண்ணுறதுக்கு 3 to 5 hours வந்து ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இங்கே வந்து மினிமம் வந்து என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 டேஸ்லேருந்து 730 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம் டீப் ஆர்கைவ் வந்து அகைன் வந்து 180 லேருந்து 780 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம் ஸோ அதே தான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது கிரியேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேக்கர் பண்ணிக்கிறோம் ஆக்சஸ் பேட்டர்ன் தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம் கம்மியான இதுதான் ஸோ இது இல்லாட்டி ஸ்டோரேஜ் கிளாஸ் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எனேபிள் வந்து பண்ணலாம் ஸோ இதுதான் டேக் அண்டு இதுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா அதில் எதுவும் பண்ண போகிற கிடையாது இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் எம்டி பண்ணிட்டு தான் பண்ணணும் எம்டி பண்ணலைன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ண முடியாது அதாவது அந்த ஸோ பெர்மனன்ட்லி டெலீட்டு எம்டி பண்ணுறோம் எம்டி பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் டெலீட் பண்ண முடியும் ஓகே இப்போ டெலீட் பண்ணலாம் இப்போ டெலீட் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் இதோடைய நேம் கேட்கும் நேம் கேட்கும்போது இதை வந்து இந்த பக்கெட்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து AWS Solution Architect Associate Certification வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் எஃபர்ட்லெஸ் லேர்னிங் வந்து பண்ணலாம் எஃபர்ட்லெஸ் லேர்னிங்னால் எகைன் வந்து தமிழில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன் மெனக்கடை தேவையில்லை நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து தயவுசெய்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் வீடியோ போட போட தென் அண்ட் தேர் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆந்தி பிள்ளையில் ஆந்தி இப்போ ஆஃபீஸுக்கு மூவ் ஆகிறீங்களா இல்லை எங்கேயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்போ அப்போ வந்து ஒரு 15 minutes வந்து இதில் நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா போதும் ஏன்னா ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் 50 minutesக்கு வந்து போகாது ரொம்ப ரேராக தான் 50 minutesக்கு மேலே போகும் ஸோ அதனால் 15 minutes டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் தி ஃப்ளையில் எஃபர்ட்லெஸ்ஸாக மெனக்கடாமல் உங்களால் லேர்ன் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் மெனக்கடாமல் லேர்ன் பண்ணுறதுக்கு தயாராகிறீங்க ஸோ அது மட்டும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொலிக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யான் பெற்ற இன்பம் வையகம் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த சேனலை பற்றி தெரியாமல் இருக்குது அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க ஓகே வில் சி இன்னும் டுமாரோ வித் அனதர் ஒன் கான்செப்ட் ஓகே சி யூ பை தேங்க்யூ